நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்டர்னோட ஸ்டோரேஜ் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு குளோபல் வேரியபிளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு குளோபல் வேரியபிள் ஒரு ஃபைல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த குளோபல் வேரியபிளை இன்னொரு ஃபைலுக்கு நம்ம எக்ஸ்டர்ன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸ்டர்ன் அப்படின்ற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் விசிபிள் டு அதர் ஃபைல். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு லோக்கல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன்ல அப்படின்னா அது இன்னொரு ஃபைலுக்கு நம்ம கொண்டு போக முடியாது. பட் எக்ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு குளோபல் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா, அந்த குளோபல் வேரியபிளை நம்ம இன்னொரு ஃபைல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்றது இந்த எக்ஸ்டர்ன் அப்படின்ற ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இட் யூஸ்டு டு டிக்ளேர் குளோபல் வேரியபிள் ஆர் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குளோபல் வேரியபிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனையும் குளோபல் வேரியபிளையும் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபைல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சி, திஸ் இஸ் ஃபங்க்ஷன் 1.சி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, இன்ட் கவுண்ட்ன்றது, இந்த கவுண்ட் வந்து நமக்கு குளோபல் வேரியபிள். தென் வாய் எக்ஸ்டர்ன் ரைட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு குளோபல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த குளோபல் ஃபங்க்ஷனை எக்ஸ்டர்ன் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும், இந்த ரெண்டையும் இப்ப நம்ம எப்படி இன்னொரு ஃபைல் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல கவுண்ட் இஸ் ஈக்வல் டு 5, கவுண்டோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். சோ திஸ் ரைட் எக்ஸ்டெண்ட், திஸ் இஸ் ஆல்சோ ரைட் எக்ஸ்டெண்ட். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரைட் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கற இந்த ஃபைல் ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணிருக்கோம். இதை இன்னொரு ஃபைல்ல நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இது தனி செப்பரேட் சி ப்ரோக்ராம், இது செப்பரேட் சி ப்ரோக்ராம். இந்த ரைட் எக்ஸ்டெண்ட் ஃபைல இன்னொரு இதுல ரைட் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இங்க என்ன பண்றோம், இங்க மெயினா ஒரு ஃபங்க்ஷன் 1.சி அப்படிங்கற ஒரு ஃபைல்ல நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த குளோபல் வேரியபிள் கவுண்டை நம்ம இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபைல எக்ஸ்டெண்ட் இன்ட் கவுண்ட் கொடுத்தாச்சு. சோ இப்ப இந்த கவுண்டோட வேல்யூ வந்து இங்க அக்சஸ் பண்ண முடியும். என்ன பண்ணிருக்கோம்னா,